இங்கிலாந்தில் நாளை தொடங்க உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. குவைத்தில் வசித்து வரும் இந்தியர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து, அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். உலக நாடுகளுக்கு அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 100 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்படும், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 1 நாள் மற்றும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு.